ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வெடி குண்டு வைக்கிறாங்களாம். உலக மகாஜாவுடனா இருக்கிறீ? ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி குண்டு இல்ல, வெடி குண்டு அது வைக்கிறாங்களாம். அது இல்லையா, இந்த பயலுக ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கிறதாக கேள்வி. ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கிறதா கேள்வி? நான் பிறந்ததுல இருந்து அந்த சத்தமே கேட்டதில்ல. அது இல்லையா, நான் பிறந்ததுல இருந்து இன்னும் வெடி சத்தம் என் காதல விழுந்ததே இல்ல. எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, பிறந்ததுல இருந்து என் காதல வெடி சத்தம் விழுந்ததில்ல. இப்ப வெடிச்சத அந்த சத்தம் கேட்கலையா? என்ன இப்ப வெடி வெடிச்சத அந்த சத்தம் கேட்கலையான்னு கேட்டேன். வெடி வைக்க போறியா? வெடி வச்சாச்சு, வெடிச்சாச்சையா? பையி போ, எங்களுக்கு என்ன இதெல்லாம் ஒரு காதா கேக்காது? என்ன சத்தம் இல்லாம சும்மா வாய அடிச்சுட்டு போறான் அவன்? ஊமை. என்ன வெடிமருந்து நாத்தம் வருது, வெடி சத்தத்தை காணு. ஏயா, நாத்தம் மட்டும் வருது, வெடிச்ச சத்தத்தை காணமே. நான் சொல்றது அது இல்லையா, வெடிமருந்து நாத்தம் மட்டும் வருது, வெடிச்ச சத்தத்தை காணியா? உன் கூட பேசுறத எங்க போய் மோதிக்கலாம். இப்படி ஒரு செவடனை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. இவனுக்கு எதுக்கு காது? ரெண்டைய அறுத்துட்டா என்ன? சத்தம் ஜெயலஸ், மகாஜனங்களே, முழுசா சொல்ல விடுங்கப்பா. கண்டார காணாதவங்க, சிரிக்காதீங்க சின்ன பைய மக்களே. வணக்கம் அக்காவார்களே. சிமையெல்லாம் பேர் பத்து, சென்ற இடமெல்லாம் புகழ் பரப்பி வரும் கரகாட்டத்திலே பேர் போடு காமாட்சி என்பாட்சியோட கச்சிதமான வணக்கம். கிடைச்சதுதான் சாமி தந்த பூங்கரகம். ஒன்னாங்கரகத்தன்னா உச்சியில வச்சு புட்டேன். அண்ணன்மார் சாமிகளே ஆதரவா நில்லுங்கய்யா. தென்பழனி ஆண்டவனே தேவையான நாயகனே, இளம் பொண்ணெடுக்கும் கரகத்தனி கண்ணெடுத்து பாருமையா. படிக்கும் பவல்லரு செல்ல தம்பி, கெட்டு மனம் முடிக்க
வந்திருக்கேன் ஒன்ன நம்பி மறுக்க வேணாம் கண்ணு நீ எனக்கு ஏத்த பொண்ணு ஏ மறுக்க வேணாம் கண்ணு நீ எனக்கு ஏத்த பொண்ணு புத்தி இல்லாம நீங்க நேரத்துக்கு போங்கிட்டீங்க சத்தியமா உங்கள நான் வரத ராஜ பேரா சொன்னா தாலிய கட்ட நானு இப்ப சம்மதிக்கேன் பாரு தாலிய கட்ட நானு இப்ப சம்மதிக்கேன் பாரு கோழி குழம்பு வச்சாங்களா நினப்பு எனக்கு வந்துடுச்சு நான் பசிக்கலன்னு சொன்னேன் உங்க அக்காவும் போய் படுத்துட்டாளா அக்கா தூக்கிக்கிட்டு உனக்காக ஓடி வந்திருக்கேன் இந்த வச்சுக்க உனக்கு கொடுக்காம சாப்பிட என் மனசு கேட்கல அதான் கொண்டது ஐயோ யாரது சூரிய பிரகாச மகன் வெள்ளச்சாமி நீங்க போய் கட்டில் கீழே ஒளிஞ்சுக்கங்க நீங்களா இல்ல இல்ல நான் மட்டும்தான் இருக்கேன் நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க வேற ஏவனாவது கொண்டு வந்து கொடுத்தானா இல்ல இல்ல நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன் அது வந்துமா உரசி தின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டா அதை விட ரொம்ப நல்லா இருக்கும் பேரு என்ன இளவோ மறந்து போச்சு மீன் அது ஒண்ணு இல்ல அசரீரி வா தப்பிச்ச இந்த நான் கொடுக்கறத கையில பிடி யாரோ வந்துட்டாங்களே ஐயோ கட்டில கீழே ஒளிஞ்சுக்கோங்க தள்ளிக்கலையா ஒரு தரம் மன்னிச்சுக்கங்க அப்ப நாங்க சொல்றதெல்லாம் கேக்கணும் கேக்கணும் அண்ணே தம்பி இவங்களை என்ன பண்ணலாம் உக்கி போடுங்கடா நம்ம கிராமத்துல கண்ட கண்ட பசங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு தப்பு தண்டவா நடக்கிறியாமே உங்க ஐயா வந்து என்கிட்ட சொல்றான் ஏய் இந்த வயசுல இந்த மாதிரி பண்ணினா ஐயா வயசுல என்னடா பண்ணுவேன் அஞ்சுல வளையறதாண்டா ஐம்பதுல வளையும் சொல்லு வாழ்ந்தா ஐயா மாதிரி வாழணுண்டா ஒரு பய விரல் நீட்டி ஒன்னு சொல்ல முடியுமா இனி ஏதாவது தவறு பண்ணா அடி பிச்சு விடுவார் ஆஸ்கல் அட விடு மச்சா சின்ன பசங்கன்னா அப்படித்தான் நம்ம வளர்ந்த வளர்ப்பு எப்படி என்ன மாமா வந்திருக்காங்களே என்ன விசேஷம் வேற ஒண்ணும் இல்ல நேத்திக்கு கொடுத்தீங்க குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சான் தங்கச்சி இன்னைக்கு கிண்ணத்துல குழம்பு வாங்கிட்டு சொல்லுச்சு இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருக்கீங்க ஐயா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுங்க தங்கச்சி வாய் வெந்துருச்சு இனிமே எது செஞ்சாலும் எங்களுக்கு தகுந்தபடி செய்யுங்க என்ன சொல்றாங்க ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள நேத்துக்கு கோழி குழம்பு வச்சிருந்து நம்ம வீட்டுல அதை கேட்டு அனுப்பிச்சானுங்க கொடுத்து அனுப்பிச்சேன் நம்ம விட்டா வேற யாரு இருக்காங்க அவங்களுக்கு குடுக்கறதுக்கு ரொம்ப தாராள மனசையா உனக்கு கொடுத்து அனுப்பிட்டு
இத கொஞ்சம் கையில புடிங்க. இவங்க எங்க புறப்பட்டு போயிட்டு இருக்காங்க? பக்கத்து வீட்டுல கோழி குழம்பு வச்சிருப்பாங்க. என்ன சிங்காரம், என்ன சோப்பும் கையுமா, குளிக்கவா? அதெல்லாம் காலையிலேயே முடிச்சிட்டேன், இப்ப குளிக்க போறேன். ஆஹா, நான் சோப்போட பார்த்த உடனே ஒருவேளை குளிக்கத்தான் போறியோன்னு நினைச்சு விட்டேன். அதெல்லாம் நான் செய்யறது இல்ல, இப்ப குளிக்க போறேன், குளிக்க. சிங்காரம், நான் ஒண்ணு கேப்பேன், கோச்சிக்க மாட்டிய? நான் கோமணம் கட்டிக்கிட்டு தான் குளிப்பேன். அதான் சரி. ஊருக்குள்ள ரெண்டு மூணு பேர் சொல்றாங்க நீ கொஞ்சம் செவிடுன்னு. வாஸ்துவமா? காதோரம் எனக்கு கொஞ்சம் நரைச்சிருக்கு, அவ்வளவுதான். நான் என்ன நினைச்சு விட்டேன், உனக்கு காது கேட்காதனால ஒருவேளை நீ செவிடா இருப்பியோன்னு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பித்த நேர வரட்டுமா? வண்டி மாடு வருதா? சுத்த கிறக்கனா இருக்கலாம். இது ஆடுடா. கொஞ்சம் நான் பாக்குறேன், கொஞ்சம் நான் காத்துறேன். எங்களை என்ன இழிச்சவன் நினைச்சியா, இல்ல ஒண்ணு தெரியாதவன் நினைச்சியா? நாங்க கண்ண மூடிட்டா எகத்தாப்புல உள்ளவங்கள பாத்துட்டு போயிருவாங்க. அண்ணன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவிக்கிறேன். வச்சுக்கம்மா. சாத்தப்பன் அவர்கள் என்னை இங்கே வரவழைத்து கௌரவப்படுத்தி விட்டார்கள். நாம் வருகின்ற போது ஒரு அழகு மயில் ஆடினாள். அவள் ஆட்டம் மன வாட்டம், பார்ப்பவர் உள்ளத்திலே மீண்டும் பார்க்கும் ஆட்டம். அதனாலே அவளுக்கு எப்பொழுதுமே பெரும் கூட்டம். கலை உலகிலே அவளை முன்னுக்கு கொண்டு வருவதுதான் என் திட்டம். கரகாட்ட கான மயிலுக்கு பிரியப்பட்டு ஆசைப்பட்டு நேசப்பட்டு எத்தனை பட்டு பட்டு குத்திட்டு விடுங்க. புரியா? இந்த பழையப்பட்டு கந்தசாமி அவர்கள் இந்த அம்பதை குத்துகிறேன். பாத்து பாத்து மேலவாமா, உனக்காகத்தான் நான் ஊர்ல இருந்து ஓடி வந்தேன். அடுத்தாலே தள்ளுங்கப்பா. இது நூறு, இது ஒரு ஐம்பது, ஆக மொத்தம் 150. இந்த 150 ரூபாயை மயிலுக்கு இன்னைக்கு சாயந்தரம் உன் வீட்டுக்கு வைக்குமா? எதுக்கு? உன் திறமையை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சினிமாவுக்கு உன் உடம்பு கவர்ச்சியா இருக்கிறான்னு நான் தலைமையில பார்க்க வேணாமா? நடிகர் சொன்னதை கேட்டியா? அதை விட எனக்கு வேற என்ன வேலை? வரட்டும், வச்சு வாங்கிடுற. எப்போ பாரு பாரோ, எப்போ பாரு பாரோ. தஞ்சாவூரே கொஞ்சம் மேல ஏத்தி பாடுங்க. எப்போ பாரு பாரோ. உள்ள போயிட்ட சண்டை. முதல்ல நீங்க உள்ள போங்க, உங்களுக்காக தங்கச்சி காத்துக்கிட்டு இருக்க. மயிலு என் குயிலு, நாடகமெல்லாம் கண்டேன் உன்னன் ஆடும் விழியிலே. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன், வாங்க. இத வந்துட்டேன். மயிலு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? உன்னை பெரிய சினிமா ஸ்டார் ஆக போற. நீ என்னமோ ரொட்டிக்கு மாவு பயந்துகிட்டு இருக்கிற. கொஞ்சம் எழுந்திரி. இவ்வளவு போதுமா? இன்னும் கொஞ்சம் போதுமா? இன்னும் கொஞ்சம். ஆஹா,
என் சந்தன காட்டு புது மலரே அம்மா தூக்குது சும்மா மயிலு அப்படியே திரும்பி ஒரு காதல் பாரு பாரு குட் மார்னிங் அதேதான் நான் ஹீரோ அங்க நிக்கிறேன் நீ ஹீரோயினி அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்ன கட்டி பிடிக்கிற இதுல ஊத்துறானா அதுல ஊத்திக்கிட்டு இருக்க பாவி உசில மணி எங்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்தி கொடுத்துட்டு வெகுளி பொண்ணு அப்பாவி பொண்ணு இத கெடுத்துட்டு நான் ஒண்ணுமே செய்யலையே என்ன மெலிஞ்சிட்ட என் தங்கச்சிய கண்ணுக்கு கண்ணா பொண்ணுக்கு பொண்ணா வளர்த்தன இப்ப அது கருப்பு பறி போறச்ச யாரு கொடுப்பா 500 ரூபா நான் மானஸ்ட கூச்சல போட்டு ஊரை கூட்டாதீங்கப்பா 500 ரூபா தானே நான் பணம் கொண்டு வந்தேன் என் பரம்பரை மோதிரத்தையே கொடுக்க இவனுக்கு மட்டும் மோதிரம் எனக்கு அந்த செயின் வேணும் அவரு என்ன கேக்குறது எல்லாத்தையும் நம்மளே கழட்டிக்குவான் தங்கம்மா பணம் வேணாம் ஊசி போன மணி உருக்கி பையன் வர்ற 10 பேருக்குள்ள துணியை ஒரே ஆள் சட்டையா தச்சு போட்டிருக்கான் எனக்கு செயின் கட்ட எனக்கு மோதிரம் கிடைச்சது என்ன தங்கராசி ரொம்ப கவலையா உட்கார்ந்துருக்க மரத்தடியில மௌனமா இருந்தாலே மனக்கவலைன்னு அர்த்தம் தம்பிக்கு ஒரு கவலையா ரெண்டு கவலையா மூணு கவலை இல்ல அதென்ன மூணு கவலை கல்யாணம் ஆயிடுச்சேன்னு ஒரு கவலை பொண்டாட்டியோட வாழ முடியலன்னு ரெண்டாவது கவலை அதையும் மீறி வாழலாம்னா ஊருக்காரவங்க விட மாட்டேங்கிறாங்க ஆக மொத்தம் முக்கவலை கவலையே படாதீங்க கவலையை போக்குறதுக்கு தான் பாட்டிலுக்குள்ள மருந்து வச்சிருக்கானே மூடிய திறந்தா போகுது திறக்கிறதுக்கு ரூபாயாமா தம்பி இருக்கும் போது நமக்கு என்ன வசதியான வீட்டு புள்ள பையே புஷ்டியாவே இருக்கும் ஏய் எவ்வளவுடா கொடுக்கணும் பழைய வைக்கலாம் சேட்டா மொத்தம் 111 நெத்தில சாத்தி இருக்கலாம் ஆனா மடக்கி விட்ட இந்தா எவ்வளவு நாணய அஸ்தம் பாத்தியானா பாட்டுல குடுறா ஊர எல்லாருக்குல எல்லாம் உள்ள இருக்கு என்ன மரத்தடியில உட்காந்து தண்ணி அடிக்கிறீங்களா இல்ல ஒண்ணு கடிக்கிறோம் பார்த்தா தெரியல எங்களையும் ஆட்டுக்கு சேர்த்துக்குங்க ஆட்டக்கா நாங்க என்ன கோலி குண்ட விளையாடுறோம் இதெல்லாம் காதல் தோழி அடைஞ்சிங்க குடிக்கிற கசாயமியா எங்களுக்கும் ஒரு வகையில லவ்ல ஃபெயிலியர் தான் அப்ப பாட்டெல்லாம் பாடி இருப்பீங்க இனிமே தான் பாட போறோம் அப்புறம் பாடுங்க எங்க உங்க பங்கு காசு காசா கையோடவே கொண்டு வந்துட்டுமே அப்ப ஊத்துங்க இப்பதான் வீட்லயே காய்ச்சிருக்கீங்களா இல்ல கடையில வாங்கிட்டு வந்தோம் மல்லிகப்பூ வாசம் இத புடி வேண்டாண்ணா இப்ப குடி இந்த புடி அட குடின்னா முதல்ல அப்படித்தான் இருக்கும் பதினாறு வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாடப்படுத்து தடி மயிலே மயிலே பதினாறு வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாடப்படுத்து தடி மயிலே மயிலே அடக்கி வச்சா சொன்னபடிதான் கேட்க மறுக்குது அதுக்கு மட்டும் நாலு கிழமை பார்க்க மறக்குது அடக்கி வச்சா சொன்னபடிதான் கேட்க மறுக்குது அதுக்கு மட்டும் நாலு கிழமை பார்க்க மறக்குது பதினாறு வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாட்டா படுத்து தடி மயிலே மயிலே பதினாறு வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாட்டா படுத்து தடி மயிலே மயிலே மல்லிகை வளர்ப்பதெல்லாம் வழக்காக
பிறந்ததெல்லாம் எங்களுக்காக ஆம்பளைக்காக எங்களுக்காக நிம்மதி என்ன விட்டு எங்கையோ போயாச்சு நித்திரை இல்லாம தான் என்னமோ போலாச்சு ஜனந்தனமும் பொன்னாலதான் ரசமரந்து ரசமரந்து போயாச்சு பூவானதும் காயானதும் போலி இன்னும் கண்டாச்சு பதினாறு வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாடா பாடுத்து தட்டி மயிலே மயிலே பதினாறு வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாடா பாடுத்து தட்டி மயிலே மயிலே அடக்கி பச்சா சொன்னபடி தான் கேட்க மறுக்குது அதுக்கு மட்டும் நாடு கிழமை பார்க்க மறக்குது அடக்கி பச்சா சொன்னபடி தான் கேட்க மறுக்குது அதுக்கு மட்டும் நாடு கிழமை பார்க்க மறக்குது பதினாறு வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாடா படுத்து தடி மயில மயில அம்பிகாவதிக்கு ஒரு அமராவதி ஆண்டவ முருகனுக்கு ரெண்டு பொஞ்சாதி அம்பிகாவதிக்கு ஒரு அமராவதி ஆண்டவ முருகனுக்கு ரெண்டு பொஞ்சாதி அண்ணிதான் பார்வதியாம் அண்ணன்தான் தேவதா இப்பதான் முடிச்சிருக்கான் இனிமே தினமும் பார் மறக்கணும்னா என்னாலதான் முடியலையே முடியலையே இப்போது ஆகாயமும் பூலோகமும் குடிக்கவில்லை இப்போது பதினாறு வயசு வந்து மயில மயில எங்களை பாடா படுத்து தடி மயில மயில அடக்கி வச்சா சொன்னபடிதான் கேட்க மறுக்குது அதுக்கு மட்டும் நாலு கிழமை பார்க்க மறக்குது பதினாறு வயசு வந்து மயில மயில எங்களை பாடா படுத்து தடி மயில மயில பதினாறு வயசு வந்து மயில மயில எங்களை பாடா படுத்து தடி மயில மயில வேப்பங்குச்சியில பல்லு தேய்க்கிறீரா வேப்பங்குச்சி வேப்பங்குச்சி பல்லு வளர்க்கிறேன் அது சரி எங்க பையன் கையுமா சந்தைக்கா பையி சந்தைக்கு போறேன் ஆஹா பையோட பார்த்த உடனே ஒருவேளை சந்தைக்குத்தான் போறியோன்னு நான் நினைச்சுபிட்டேன் புரியாத ஆலையா நீ நான் ஏன் அங்கெல்லாம் போறேன் சந்தைக்கு போறேன் சந்தைக்கு சிம்மாசனம் எங்கடா பாத்து தங்கச்சி தனியா தான் இருக்கு ஒரு சோக கதைய சொல்லு அண்ணா இது என்ன அக்கிரமம் ஒரு நல்ல மனுஷரை குடிக்க வச்சிருக்கீங்களே இது உங்களுக்கு நல்லா இருக்கா நாங்க ஒண்ணும் தப்பு பண்ணல அவரே தன் கையால கிளாஸ் எடுத்து தண்ணிய போட்டு அடிச்சிட்டாரு நல்லாவே குடிச்சாரு இத பாருங்க இனிமே இப்படி நடந்துச்சு உங்க முகத்துல கூட நான் முழிக்க மாட்டேன் அப்ப முதுகுல முழிக்கலாமா போங்க எந்திரிங்க எஸ் 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 அண்ணே ஏன் ஒரு செருப்ப காணா இதா இருக்கு ஏன் செருப்ப காணா பஞ்சாயத்துல நாங்கெல்லாம் பேசி ஒரு முடிவெடுத்து டவுன்ல இருந்து இந்த காது கேக்குற மிஷின வாங்கிட்டு வந்திருக்கோம் கிணத்துக்கு பம்பு செட்டு வாங்கியிருந்தீங்களா ஐயா கிணத்துலதான் தண்ணியே இல்லையா ஐயா பம்பு செட்டு எதுக்கு ஐயா இத போட்டுக்கிட்டா குடிங்க நாங்க பேசுறதெல்லாம் உங்க காதுல கேக்கும் அங்க வர்றோம் நமக்கு காது கேட்காதுன்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு நமக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க அதான் இல்ல நமக்கு காது கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க ஆசையான் கெடுக்கணும் வச்சுக்குவோம் கோயில்ல போய் கும்பிட்டு புடவை எடுத்து வெட்டி விடலாமா அதான் ஐயா இத வச்சுக்குவோமா காதல வச்சுக்க காதல பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டேன் கந்தசாமி நம்ம கரகாட்டக்காரி விஷயத்துல ஒரு சினிமிஷம் நடந்து போச்சு என்ன
அது உனக்கு தெரியாதா? சொப்பனத்துல உளறிட்டேன், எப்படியோ இந்த விஷயம் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அவள் சமாதானப்படுத்தப்பட்ட பாடு பெரும் பாருங்க, என் வீட்லயும் அதே கதிதான். இந்த சமாச்சாரம் என் வீட்டுல தெரியப்படாது, நீங்க சொல்லிடாங்க. உங்க வீட்டுக்கும் தெரியப்படாது, நான் சொல்ல மாட்டேன். நாங்க போலாம். இப்படித்தான் நம்ம ஊரு பெரிய மனுஷங்களா? எல்லா பெரிய மனுஷனுங்களும் இப்படித்தான். அகலமான முதுகு அடி செமத்திய வாங்கிட்டு போயிட்டான். ஊருக்குள்ள பாரியா இவ்வளவு அக்கிரமம் நடக்குது? இன்னும் பாக்கலாவா? அடுத்த இடத்துக்கு போவோம். இத பாரு, நம்ம மாதிரி அடிக்கடி சந்திச்சுக்க முடியாது. எனக்கு எங்க வீட்டுல பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. இனிமே யாருக்காவது தெரிஞ்ச கேவலமா போயிடும். நீ அப்படியே ஒதுங்க. இப்படி எல்லாம் சம்பவம் நடக்குதா நம்ம ஊர்ல? இதுக்கு காதுல மிஷின் வேற. ஏயா, இந்த காது கேக்குறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதுல விழுமில்ல? நமக்கு இப்பதானே விழுகுது. என்னையாதான் அக்கிரமமா இருக்குது. இப்ப ஊர் உலகம் இவ்வளவு அசிங்கமா இருக்கா? இப்ப ஊர் இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம பழையபடி செவடனா இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்ன இதை வச்சுக்கணுமா? இனிமே எதுக்கு இந்த கர்மத்தை கலட்டி கதா சீருவோம். தலை மூணு சுத்து சுத்தி ஏறி இப்பதான் நிம்மதியா இருக்கு. அது சரி, இப்ப எங்க கோயிலுக்கு போறியா? அங்க எதுக்கு? நான் கோயிலுக்கு போறேன். நான் நினைச்சு விட்டேன், மனசு சரியில்லாம ஒருவேளை கோயிலுக்கு தான் போறியோன்னு. உன் கூட பெரிய தொல்லையா போச்சியா எனக்கு? உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பேசாம இந்த கிணத்துல குதிச்சலாம் போல இருக்கு. என் மனசு சரியில்லையா, கோயிலுக்கு போறேன். ஏமா, உன் வீட்டுல ஏதாவது விசேஷமா? ஏன் இப்படி கேக்குற? இந்த பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னிய, அதான் கேட்டேன். ஆமா, விசேஷம்தான். இன்னைக்கு எனக்கு முதலிரவு. சாந்தி முர்த்தமா, உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே, இது எப்படி? அது பரம ரகசியம், வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, என் கழுத்து அறுத்தாலும் மூச்சு விட மாட்டேன். நீ சம்மா இவ்ளோ கேக்குற, உன்ன நம்பி சொல்ற, மாப்பிள்ள யாரு தெரியுமா? யாரு? தங்கராசுதான். தங்கராசா? நெசமா தான் சொல்றியா? ஆமா, யார்கிட்டயும் சொல்லாத. யார்கிட்ட சொன்னாலும் அந்த செண்பகத்து கிட்ட மட்டும் சொல்லாத. ஏன்னா இங்க வந்து என்னோட சண்டை போடுவா. என்ன சொல்ல மாட்டல்ல? இவ்வளவு சொல்ற, கவலையே படாத, சொல்லவே மாட்டேன். நான் வர்றேன். என்னது பரப்பிட்டியா? அலங்காரம் பண்ணணுமே, உதவியா இருப்பேன்னு நினைச்சேன். அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே கிடையாது. எனக்கு அவசரமா ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வர்றேன். கல்யாணம் நடந்தும் சாந்திகளில பிரிஞ்சு வாடுறாங்க, அப்புறம் அந்த பொண்ணு கற்பம்னா எப்படி? நான் சொல்றேன், ஜோசியர் குறிச்சு கொடுத்த நாளுன்னு இவர் போய் சொன்ன அதே நாள்ல என் வீட்டுல இவங்க ரெண்டு பேருக்கும் முதலிரவு நடந்துச்சு. என்னையா அது அக்கிரமா இருக்கு? இது கள்ளத்தொடர்பு இல்லையா? இத கேளுங்கய்யா, விடப்படாது. என்னையா அது மானங்கட்டத்தனமா இருக்கு? இந்த ரெண்டு குடும்பத்தையுமே ஊர விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டாம். ஆமா, எவன்டா? யாரா மானங்கட்டவன்? எங்க ரெண்டு குடும்பத்தை பத்தி பேசுற தகுதி இங்க எவனுக்கவே கிடையாதுரா. என் மக எவனுக்கோ முந்தி விரிக்கலடா, கட்டினவன் கருவத்தாண்டா சுமத்திட்டிருக்கிறான். ஊர் ரெண்டு வட்டா கூத்தாடி கொண்டாட்டங்கிற மாதிரி எங்க ரெண்டு குடும்பம் பகப்பட்டு நிக்கிறதுக்காக எவன் எதை வேணாலும் பேசிடுறா? அவன் யாரா? என் தங்கச்சி மக, என் மகனோட பொண்டாட்டி, நாங்களா மானங்கட்ட குடும்பம்? இனிமே எவனாவது பேசுனீங்க ஊரைய கொளுத்தி போடும். விளாண்டி அவங்களை அத்து விட்டாச்சு. பஞ்சாயத்து சட்டப்படி இது குத்தம் தான். இதெல்லாம் கூட அன்னைக்கே சொல்லல. என்னையா பஞ்சாயத்து பொல்லாத பஞ்சாயத்து? அன்னைக்கு மருமக தலை வெட்டினாலும் சரி தாலி விட்டு கழட்டி தர மாட்டேன்னு சொன்னால அன்னைக்கு பார்த்து உறஞ்சு போய் நின்னீங்கல்ல. அப்ப எங்கேயா போச்சு உங்க சட்டமும் திட்டமும்? பெரிய பஞ்சாயத்து, உங்க பஞ்சாயத்து பெருமைக்காக எங்க குல பெருமை குடும்பத்து பெருமை இழக்க நாங்க தயாரா இல்லையா? மச்சா, நீங்க போய் நம்ம பசங்களை கூட்டு வாங்க. அவனுக்கு தள்ளி வச்சா தள்ளி வச்சு போட்டு என்னமோ இந்த ஊர்ல உலகம் நினைச்சிருக்கானுங்க. என்ன சொல்றீங்க? மச்சான் பேச்சுக்கு மறு பேச்சு இல்ல. ஐயா, மாமனும் மச்சான் ஒன்னா சேர்ந்துகிட்டு ஊரே வேண்டான்னு சொல்றீங்களா? என்னயா புட்ட ஆளுகாலு பேசிக்கிட்டே போறீங்க? உங்களை எவன் யோக்கியமோ அவங்களை கை நீட்டு குத்தம் சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். இனிமே எவனாவது பேசுனீங்க
உங்க வந்தவரம் எல்லாம் அந்த இதுல ஏத்திடுவோம். எதுல? தண்டவாளத்துல ஏத்திடுவோம். ஓலிக்கறி தண்டனகனட்டான், கருவாடு குழம்பு தண்டனகனட்டான், எடுத்து விடவா? இப்ப நாங்க என்னையா சொல்லிட்டோம், முதல்ல இருந்தே உங்க ரெண்டு குடும்பமும் ஒத்துமையா இருக்கணும்னு பாடுபட்டதே நாங்க தானையா? நீங்க ஒத்துமையா இருந்தா எங்களை விட சந்தோஷப்படுறவங்க யாரா இருக்க முடியும்? சரிய தலைவரையா, தீர்ப்பு சொல்லுங்க. இது மாதிரி வயித்துல குழந்தை உண்டாயிட்டா அது குத்தமா? அதுக்கு என்ன தண்டனைங்கிறது நம்ம ஊரு பஞ்சாயத்துல இதுவரைக்கும் வழக்கம் இல்லாத ஒரு காரியம். அதனால செண்பகத்தோட வயித்துல வளர்ற குழந்தையோட எதிர்காலத்துக்காக செண்பகம் தங்கராஜ் சோடிய மன்னிச்சிடலாம்னு சொல்ற. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படியே செய்ய. ஏ தங்கராஜ், ஏ மருமாள பத்திரமா பாத்திரை கூட்டிட்டு வா. ஏ பாத்திர என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, தங்கச்சி மேல இருந்த பாசத்தினால நான் கண்மூடித்தனமா நடந்துகிட்டேன். பரவாயில்ல, இப்பவாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு போதும். அன்னைக்கு யார் வீட்லயே வச்சுதானே கட்டல் மேல பூ போட்டு கொண்டு வந்தாங்க, இன்னைக்கு நாள் நல்லா இருக்குது, நம்ம வீட்லயே கட்டல் மேல பூ போட்டு என்ன? ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவீங்கல்ல? இப்ப கூத்தாடிங்களாலதான் ஊரே ஒன்னா சேர்ந்து இருக்குது. இவங்க சொன்ன